மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 101வது பிறந்த நாள் விழா. தலைமை கழகம் அறிவித்திருந்தது அண்ணன் புகழ் இந்தியைத்தான். நான் அவருக்கு துணை நிற்க வந்த நான் இப்பொழுது என்னை கடைசியிலே பேச வைத்துவிட்டு அவர் முதலிலே பேசிவிட்டு பாதுகாப்பாக உட்கார்ந்து விட்டார். நான் விரைந்து ஊர் செல்ல வேண்டிய கடமை என்னை துரத்துகிறது. ஆனாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பிறந்த நாள் என்றால் ஒரு உடலுக்குள்ளே ஒரு குற்றால குதூகலம், நெஞ்சத்திலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. ஏனென்றால் அவன் பொன்னாக மின்னியவன், அவன் பூவாக மலர்ந்தவன். அதையும் தாண்டி சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் அவன் புதிய கவியாக சிறந்தவன். அவனைப் போல அழகான தலைவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இதுவரைக்கும் பிறக்கவும் இல்லை, இனிமே பிறக்கவும் போவதில்லை. ஒரு கவிஞன் சொன்னான், தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்ததென்று கற்பனைக்கு எட்டாத கவிஞர்களால் பாராட்டப்பட்ட கந்தர்வ பேரழகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தந்தை பெரியாரை விட்டு பிரிந்து நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று ஒரு படி சமரசம் செய்து கொண்டு அறிஞர் பெருந்தகை அண்ணா கட்சி தொடங்குகிற பொழுது அண்ணாவும் கருப்பு சிகப்பு வண்ணத்தை தான் எடுத்து வருகிறார். இன்றைக்கே பிரச்சனையும் சர்ச்சைகளும் நிரம்புகிற காலகட்டத்தில் சுயமரியாதை தத்துவத்திற்கு சோதனை வந்த பொழுது அண்ணாவும் அந்த கொடியைத்தான் எடுத்துக்கொண்டு வருகிறார். இவனும் சூனாமானாக்காரன் தான், இவனை எப்படி ஏற்பதென்று பாமரர்கள் அந்த கொடியை எடுக்க தயங்கிய பொழுது வெள்ளித்திரையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தோன்றி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்று சொன்னதற்கு பிறகுதான் அந்த கொடியை பாமரன் கையில் எடுத்தான். உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என்று எம்ஜிஆர் பாடியதற்கு பிறகுதான் அந்த சின்னத்திற்கு வெற்றி வந்து சேர்ந்தது. 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் சிங்கப்பூரும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் நாடு கேட்க கூடாதா என்று பெரியாரும் அண்ணாவும் நாடு கேட்ட பொழுது, நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும், நாடு கடத்தப்படுவீர்கள் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு எச்சரித்த காலகட்டத்தில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று மூறி முழங்கியவர்களெல்லாம் திண்ணையிலே ஓய்ந்து படுத்து விட்ட பொழுது வெள்ளித்திரையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தோன்றி, அச்சம் என்பது மடமைகடா, அஞ்சாமை திராவிடர் உடமைகடா, அச்சப்பட்ட கோடைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கென்று நாட்டு விடுதலையை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஆள்போல் பறந்து அருகுபோல் வேரோடி இருக்கிறது காங்கிரஸ். நில திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்களின் கொள்ளிடமாக இருக்கிறது காங்கிரஸ். ஆதிக்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்துகிறது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு முடிவில்லாத போருக்கு அண்ணா அவர்கள் தலைமை தாங்கிய பொழுது நிலத்திமிங்கலங்களின் கையில் இருக்கிற இந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை முடிவு கட்டுவதற்கு என் கையில் ஒரு வெள்ளி காசு கூட இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி தம்பிக்கு முடங்களில் அண்ணா எழுதுகிறார், உங்கள் வியர்வையில் உழைந்த வெள்ளி காசுகளை எனக்கு அள்ளித்தாருங்கள் தம்பி என்று சொன்ன பொழுது நுங்கம்பாக்கம் அண்ணாவின் வீட்டில் அண்ணாவின் தம்பிமார்கள் வரிசையாக நின்று தேர்தல் நிதி என்கிற பெயரால் காணிக்கை கொடுத்த பொழுது அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நின்றார். அவர் கேட்டார் அண்ணாவிடத்திலே, நான் என்ன தர வேண்டும் அண்ணா என்று. அண்ணா சொன்னார், நீ எதற்கு நிதி தர வேண்டும், தேர்தல் வரட்டும், தெருவில் வந்து உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டு பெட்டியில் விடும் என்று சொன்னார் அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது, அது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்தது என்றால் அதிலே எம்ஜிஆர் தான் அந்த அதிசயத்தை நிகழ்த்திய மகத்தான தலைவர். அதிலே ஒன்றும் கலைஞருக்கு பங்கில்லை. அவர் தண்டவாளத்தில் படுத்தேன் தண்டவாளத்தில் படுத்தேன்னு சொல்லுவான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். ஆனால் இதை மக்கள் இயக்கமாக மாற்றிய தலைவன் எம்ஜிஆர். அவர் கட்சி தொடங்குகிறார்,
கட்சிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு. கட்சிக்கு அன்னைக்கு அலுவலகம் இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு இல்ல. கட்சிக்கு அன்னைக்கு அவருக்கு ஏடு இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிறது. கட்சிக்கு கருவூலம் இல்லை, கட்சிக்கு பேர்ல வங்கி கணக்கு இல்லை. திடீரென்று தேர்தல் வருகிறது, திண்டுக்கல் இடைத்தேர்தல். போர் வந்தால் வருவேன்னு சொல்லுவான், வரமாட்டான். ஆனால் போர் வந்தது, எம்ஜிஆர் வந்தார், முதலமைச்சர் கலைஞர், பெரிய ராஜதந்திரி, எமனையே ஏமாற்றுகிறவன். என் பெருமைக்குரியவர்களே, அண்ணன் காளிமுத்து அழகாக சொல்லுவார், எல்லோரும் விஷம் கொடுத்து கொண்டால் வெல்லம் கொடுத்துக் கொள்கிறவன் கருணாநிதி என்று. அந்த ராஜதந்திரி கருணாநிதி அதிகாரத்தில் இருக்கிறார். ஆனை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம், கொடிமரம், கொள்ளையடித்த கோடி பணம் எல்லாம் கொட்டி குவித்து திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றே தீர்வதென்று வெறியோடும் வேகத்தோடும் கலைஞர் களமாடுகிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீசிய கையோடும் வெறும் கையோடும் வந்திருந்திருக்கிறார். என் பெருமைக்குரியவர்களை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதியின் திமுக தோற்கிறது. மக்கள் திலகம் எடுத்த எடுப்பில் இமாலய வெற்றி பெற்று உலகத்தின் கவனத்தை கவர்கிறார். ஆந்திராவில் இருக்கிற என்டிஆர் ஆந்திராவில் முதலமைச்சர் ஆனதற்கு எம்ஜிஆர் காரணம். அமெரிக்காவில் இருக்கிற ரெனால்டு ரீகன் அந்த நாட்டின் அதிபர் ஆவதற்கு எங்கள் தங்கம் எம்ஜிஆர் காரணம். 5 வருடத்தில் ஆட்சி மாற்றம் என்கிற அதிசயத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் நிகழ்த்துகிறார். அவர் கண்ணை மூடுகிற வரையிலும் கோட்டை பக்கம் வர முடியும் என்று கருணாநிதி கனவே காணவில்லை. அன்றைக்கு எம்ஜிஆர் 72 பெற்ற வெற்றியை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்கள் தலைவன் டிடிவி தினகரன் இன்றைக்கு ஆர்கே நகரில் பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி, இந்த வெற்றி இணைத்து பாருங்கள். இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறான் எடப்பாடி, அவன் பக்கத்தில் ஒரு டெட் பாடி. அவ்வளவு பணம் வச்சிருக்கான். நாங்கள் வீசிய கையுமா வெறுங்கையுமா நிக்கிறோம். அமைச்சர்கள் எல்லாம் அழகா இருப்பான். வண்டலூர் மிருக காட்சி சாலையில் கொண்டு வைக்கலாம். அந்த கட்சிக்கு அவை தலைவரே நிக்கிறான் மதுசூதனன். நரகத்துக்கு போனா கூட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அந்த நாய் நிக்குது. ராஜசேகர சொன்னது மாதிரி தலையினால எங்களுக்கு சின்னம் இல்லைன்ட்டான், அங்கீகாரம் சின்னம் கட்சி எல்லாம் அவங்களுக்குன்ட்டான். அடுத்த நாள் தேர்தலை அறிவிக்கிறான். டெல்லியில ஒரு தான் இருக்கான், அவன் தான் ஆட்டுவிக்கிறான். இப்ப மண்வாரிலால் புரோஹித்தனூர் தான் வந்திருக்கான் மண் அள்ளி போட. தேர்தல் வந்தாச்சு. அண்ணன் புகழேந்தி சொன்னது மாதிரி யாரு நிக்கிறது? சாரபாலாவா, சம்பத்தா, புகழேந்தியா? இந்த சிலுவையை நானே சுமக்கிறேன் என்று ஒரு இத்த காலத்திற்கு களத்துக்கு வந்த தலைவர் டிடிவி நகர். நானே வருகிறேன். வந்தார். ஏற்கனவே தொப்பி சின்ன அறிமுகமானது தாங்கன்னு கேட்டோம். மோடி சொல்றனா கொடுக்காதீங்க, தலையில வச்சுட்டு அலைவாங்க அப்படிங்கிறான். நாங்க சொன்னோம் விசிலாவது தாங்களே என்ன. எடப்பாடி சொல்றானா ஊதிடுவாங்க வேண்டாம் அப்படிங்களா. சரி கிரிக்கெட் மட்டையாவது கொடுங்கடன்னா மட்டையோடு அலைவானோ வேண்டாம். ஒரு குக்கர் தந்தான். இப்ப குக்கர்ல என்ன ஆச்சுன்னா, தாய்மார்கள் குக்கர் வச்சு அரிசியை குக்கர்ல வைக்கும் பொழுது அவங்களுக்கு அது தெரியும், அந்த ராஜதந்திர மாதிரி. அது சாம்பாருக்குள்ள காய்கறி இன்னொரு கிண்ணத்துல வச்சிருவாங்க, பருப்பையும் இன்னொரு கிண்ணத்துல வச்சிருவாங்க. அரிசியும் வந்துடும், பருப்பும் வந்துடும், குக்கரும் வந்துடும். இப்ப எங்க குக்கர்ல திமுகவும் வந்துச்சு, எடப்பாடியும் வந்துட்டான், தமிழிசையும் வந்துட்டு. முதல் எதிரி, முக்கிய எதிரி, மூளை எதிரி, 3 எதிரிகளும் ஒரே குக்கரில் வெந்த அதிசயத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் நிகழ்த்திய தலைவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனாலே வேர்க்குது. நேற்று பொன்னேரியில நின்று பேசுறான் எடப்பாடி பழனிசாமி, ஒரு தினகரன் இல்ல 1000 தினகரன் வந்தாலும் என்னை ஆட்ட முடியாதுங்கிறான்.
அவனோட ஆட்டக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு தினகரன் சந்திச்சு பாருடா, ஒரு தினகரனை சந்திச்சு பாரு. என் தலைவனை வெல்ல பிறந்தவன் இனிமேல் தமிழ்நாட்டில் எவனும் இல்லை என்பதை வருகிற காலத்தில் I offer neither pay nor quarters nor professions. I offer hunger, thirst, falls, the marches, battles, and death. In the Itali deshathinudaiya vidudhalaiyai munmadindhu veedhikku vandha karivaldikku kidaikkatha ilaiyargal. இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானிப்பதற்கு காந்தியினுடைய அகிம்சை மட்டும் போதுமானதல்ல. ஆயுதத்தை ஆயுதத்தால் தான் தீர்மானிக்க வேண்டும், முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய நேஷனல் ஆர்மியை தொடங்கிய பொழுது அன்னைக்கு அவருக்கு கிடைக்காத இளைஞர்கள் 1965 கோதி குழல் முடித்து கொல்லை வழி இந்தி வந்து எங்களை நாலாந்தர குடிமக்களாக நடத்துவதற்கு முயற்சித்த பொழுது அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடிகண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்து சென்றவள் தான் திக்கட்டுமே தொழு நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி, அது எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் என்று அண்ணா எக்காலமுரசம் விட்டு வீதிக்கு வந்த பொழுது அண்ணாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள் சமகால தமிழகத்தில் எங்கள் தலைவன் டிடிவி தினகரனுக்கு கிடைத்திருக்கிறான். நானும் அண்ணன் புகழேந்தியும் அதை ஏற்கனவே சோதித்து பார்த்து விட்டோம். எல்லா இடத்திலும் இருக்கிற இளைஞர்கள் எங்கள் பக்கம்தான். 68 காரனை நம்புவதற்கு அவர்கள் யாரும் தயாராக இல்லை. ஏன், என்ன வந்தது உங்களுக்கு? ஒக்கி புயல் வீசுகிறது எங்கள் நாஞ்சில் நாட்டில். என் பெருமைக்குரியவர்களே, ஓங்கி உயர்ந்து நின்ற இந்தியாவின் பசுமை தாயகம் குமரி இன்றைக்கு பாலைவனமாக காட்சி தருகிறது. ஆரோக்கியபுரத்திலிருந்து நீரோடி வரை கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் வீரவன் கண்ணீரில் மிதக்கிறான். மாங்கல்யம் தந்த மணாளன் கடலாட போறான், கரைக்கு திரும்பவில்லை. 33 மூத்த மகன் கடலாட போறான், கரைக்கு திரும்பவில்லை. 28 இளைய மகன் கடலாட போறான், கரைக்கு திரும்பவில்லை. 28 இளைஞனுக்கு திருமணமாகி 1 கூட ஆகவில்லை. அவள் உடுத்தியிருந்த காஞ்சி பட்டு கசங்கவில்லை, அவள் கூந்தலில் சூடியிருந்த மலர் வாடவில்லை, அவளுடைய மஞ்சள் முகம் வெளிரவில்லை. கடலாட போனவன் கடலில் ஜலசமாதியாகி போனான். ஒரே வீட்டில் 3 பேரை கடல் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டது. நாடாளும் பிரதமர் வரவில்லை, நாட்டை ஆளும் முதலமைச்சர் வரவில்லை. ஒரு மீனவத்துறை அமைச்சர் என்று ஒரு வயல் இருக்கிறான், கடலாமை, அந்த கழுதை வரவில்லை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே சேர்ந்தவர்கள் கூட்டம், அண்ணன் மனோகரன் வந்திருக்கிறார், புகழேந்தி வந்திருக்கிறார், சாரபாலா வந்திருக்கிறார், ராஜராஜ சோழன் வந்திருக்கிறார், நானும் போய் நிற்கிறேன். நானே மிகவும் பாதிக்கப்பட்டேன் அந்த புயலில். என் தோட்டமெல்லாம் தூர்ந்து விட்டது. என் பெருமைக்குரியவர்களே, மாவட்ட செயலர் வெற்றிவேலிடத்தில் கேட்டேன், தேர்தலுக்காக செயல்வர்கள் கூட்டம் என்கிறீர்கள், வேட்பாளர் டிடிவி தினகரன் எங்கே என்று நான் வெற்றிவேலண்ணனிடத்திலே கேட்ட பொழுது, உன்னுடைய மாவட்டத்தில் ஒக்கி புயல் வீசி பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போயிருக்கிறார், அவருக்கு தேர்தல் வெற்றி முக்கியமல்ல, பாதிக்கப்பட்டவருக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தலைவன் டிடிவி தினகரன் என்று அன்றைக்கு அவர் சொன்ன பொழுது, அவர் ஏன் வெற்றி பெற்றார் என்றால்,
கொக்கி புயல் பாதிக்கப்பட்டு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் குமரிக்கு போனார் என்றால் இந்த தலைவன் வெற்றி பெற்றால் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பான் என்று நன்றி உணர்ச்சியோடு ஆர்கே நகர் மக்கள் நினைத்து பார்த்தார்கள். வெற்றியை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது 1511 ஓட்டு பிஜேபிக்கு காணல. பொந்து பொந்தா தேடுறா தமிழிசை, எங்க போச்சு? அம்மா நின்ற பொழுது வாங்கிய ஓட்டுல 1511 ஓட்ட காணல, தேடுறா. திமுக 35,000 ஓட்டை இழந்துட்டு இப்பதான் ஸ்டாலின் கிளைக்கழக பிரதிநிதியை சந்திக்கணுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குன்னா டிடிவி தினகரன் விசுவரூபம் எடுத்து விட்டான் என்பதை அறிவாலயம் அங்கீகரிக்கிறது. ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானித்து விட்டார்கள். டிடிவி தினகரன் தவிர்க்க முடியாத தலைவன். அவன் தமிழ்நாட்டில் பசித்தால் அவன் பால் சோறு, தவித்தால் அவன் தாய்மடி. அவன் தான் இனிமேல் நமது துயரங்களுக்கு ஆறுதல் பெற்று தருவான். துன்பங்களுக்கு அவன் தான் இனிமேல் விடுதலை வாங்கி தருவான். கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிற அந்த தலைவனை வைத்துத்தான் இந்த இனத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன், நாடு நம்புகிறது. திராவிட இயக்கத்தை வீழ்த்திய தீர்வதென்று எச்சில் பயில் ராஜா வரைக்கும் நாய் மாதிரி குறைக்கிறான். திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு எதனட கிள்ளுக்கீரையா? இது கலைந்து போவதற்கு இதென்ன காக்கை கூட்டமா? இது சிதைந்து விடுவதற்கு என்ன மணல் வீடா? கோடிக்கணக்கானவர்கள் தன்னுடைய இரத்தத்தையும் கண்ணீரையும் தந்து கட்டப்பட்ட மாளிகை இந்த மாளிகை. இந்த மாளிகையை ஒவ்வொரு யுகந்தோறும் ஒரு தலைவன் காப்பாற்றி வந்திருக்கிறான். அன்னைக்கு பெரியார் காப்பாற்றினார், அண்ணா காப்பாற்றினார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் காப்பாற்றினார், அம்மா அவர்கள் காப்பாற்றினார். ஏன் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் அதிபர் பாரக் உசேன் ஒபாமாவை சந்திப்பதற்கு வெள்ளை மாளிகையின் வாசலில் நின்ற நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடியை தன்னுடைய வாசலில் நிற்க வைத்த பெருமாட்டி எங்கள் அம்மா. அவங்க உட்கார்ந்த நாற்காலியில் உங்களுக்கு தகுதி இருக்கா உட்கார்றதுக்கு? என்ன கேட்டாலும் எஸ் என்கிறான் எடப்பாடி. மோடி சொல்றான் கொன்னிடுவேன், எஸ் என்கிறான். எல்லாத்துக்கும் எஸ் போடுறது ஒரு முதலமைச்சர் பதவியா? அவன் ஓ பன்னீர்செல்வம் அகில உலக ஆணழகன் போட்டியில தங்கப்பதக்கம் வாங்கினவன், 8 கயிறு கட்டியிருக்கான், 4 பொட்டு வச்சிருக்கான். அந்த ராஸ்கல் இந்த கட்சியை காட்டி கொடுத்து டெல்லியின் காலடியில் விழுந்து அவன் அம்மாவையே காலில் விழுந்து காரியம் சாதிச்சான். என் மகள் கல்யாணம் டாக்டர் மதிவதனிக்கு இண்டி ரேஸ்கோர்ஸ்ல திருமண வரவேற்பு. நான் அம்மாவை வரவேற்பதற்கு அவர்கள் வருகிற நேரம் பார்த்து இண்டி ரேஸ்கோர்ஸ் வாசல் நிக்கிற அம்மா வந்து கார்ல ஒரு தேவதை வந்து இறங்குறது மாதிரி இறங்குறாங்க. இவன் காலில் விழுந்துட்டான். விழ வேண்டியவன் நான், மகளுக்கு கல்யாணம், அவன் விழுந்துட்டான். ராஸ்கல் யாரையும் விழவும் விட மாட்டான், எழவும் விட மாட்டான். அன்னைக்கு அம்மா காலில் விழுந்து காரியம் சாதிச்சு இன்னைக்கு மோடி காலில் விழுறான். இப்ப மோடி சொல்லியிருக்கான் டெல்லி போனால காலெல்லாம் தர முடியாது, இந்த பக்கம் வராத, கால் வேணும், கால் தர முடியாது, செருப்போட வர்றேன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். செருப்பு ரெடி ஆயிடுச்சு, கவர்னர் மாளிகையில செருப்பு தயாராயிட்டு இருக்கு. 2 மாசத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. எங்களை சிறைக்கு அனுப்புற பயல்களெல்லாம் சிறைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்குகிறது. வானத்துல வல்லிருட்டு சூழுகிற பொழுது டிடிவி தினகரன் மட்டுமே தமிழகத்திற்கு போதுமான தலைவன் என்று தமிழக மக்கள் அவரை அடையாளம் காட்டப் போகிறார்கள். எல்லா பிரச்சனைக்கும் அவர் முகம் கொடுக்கிறார். துரத்தி துரத்தி தாக்குறான். மச்சான் செத்துட்டான், மகாதேவன் தஞ்சாவூருக்கு வர்றார். தேர்தல் ஆணையத்துல ரெட்டையிலையும் மீட்பதற்கு லஞ்சம் கொடுக்கிறான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போறான். மாமியார் சந்தான லட்சுமி செத்துட்டார்,
அப்படின்னு உடைந்து சிதறிய உள்ளத்தோடு வருகிறார் தஞ்சைக்கு. சேலத்துல யாரோ துண்டு பிரசுரம் போட்டதுக்கு புகழை நீ சேர்த்து தேச துரோகம் விளக்க போட்டான். நெருக்கடி முற்றுகிறது, பகை சூழுகிறது, கருப்பு சட்டங்கள் கழுத்தை நெரிக்கின்றன. என் தலைவன் அப்பொழுதும் புன்னகை மாறாமல் சிரித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த தலைவன் தான் எங்களுக்கு புன்னகை பரிசாக தர முடியும் என்று எல்லோரும் நம்புகிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காலத்தின் கருவறையில் இருந்து கிடைத்திருக்கிற அந்த மகத்தான தலைவர் டிடிவி தினகரன் தான் இனிமேல் திராவிட இயக்கத்தின் அடிப்படை விஷயங்களை வென்றெடுப்பதற்கும், கால் ஊன்றி விடுவோம் கால் ஊன்றி விடுவோம்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கானோடைய காலில் காலே கிடையாது, ஆனால் கால் ஊன்றி விடுவோம் கால் ஊன்றி விடுவோம் என்று சொல்லுகிற அவர்களுக்கும் அவன் தான் சிம்மசுப்புரமாக இருப்பானே தவிர டிடிவி தினகரன் என்னை பொறுத்தவரையில் சாதாரணமான தலைவன் அல்ல, அவன் ஆழ பிறந்தவன் என்பதை வருகிற காலங்களை நிரூபிப்பதற்கு எல்லா விதமான களப்பணிக்கும் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்துக் கொள்வதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரில் பிறந்த நாளில் சூளுரை எடுத்துக் கொள்வோம் என சுடர்முகம் தூக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருதூர்ல இருந்து கழகத்துல இணைய வந்திருக்கிறவங்க பிரபு அவர்களுடன் மருதூர் நமது இயக்கத்தில் இணைய வந்திருப்பவர்கள் உடனடியாக மேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.